Hi, hello, welcome to our channel. And now, உங்களோட ஜோதி and என்னோட சேனல் பேரு Journey with Jo. So, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவே பிரியாணி. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு என்னோட பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா வந்து மசாலா போடுது. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி நடுக்கணும், அதுக்கு வந்து சிக்கன் நல்லா வந்து
பிரியாணி மசாலா அண்ட் மஞ்சள் தூள் வச்சுக்கோ, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நல்லா வந்து மசாலா வந்து போய் நல்லா ஊறணும். அது கூடவே நம்ம வந்து கேர்லையும் கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கூடவே நம்ம வச்சுக்க மூணு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து இதால நான் வந்து 2 டம்ளர் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இதே மெஷர்மெண்ட்ல 5 டம்ளர்ஸ் ஆஃப் தண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 6 டம்ளர்ஸ் போடணும். நான் வந்து அதுக்கு பதிலாக 1 டம்ளர் ஆஃப் கோகோனட் மில்க் போடுறதுனால நான் வந்து இதனால 5 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டரே சேர்க்க போறேன். ஆட் பண்ணிக்கலாம். இதுல 5 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன். இப்போ இது கூடவே நான் வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப இது வந்து நல்லா வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதுல ரைஸ் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சோ இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். நம்ம விட்டுட்டு கொஞ்சம் செஞ்சு வந்து பாக்கலாம். இப்ப நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ரைஸ் போட்டுடலாம். நான் ரைஸ் போட்டு நல்லா வந்து தண்ணியோட கிண்டிட்டேன். இப்போ நம்ம வந்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் விசில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் மூடிட்டேன். கரெக்டாக 2 நிமிஷத்தில் அதை வந்து நம்ம சுவையான பிரியாணி ரெடி. வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறது சாப்பிடுவோம். வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் சேர்ந்து இந்த ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி என் பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்களுக்குலாம் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணலாம். வாவா இருக்கு பார்க்கவே, செம்மையா இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவா இருக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நான் உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.